அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எக்ஸாம்பிள் 10.10. இங்கே வந்து வகையிடுக. ஸோ ஒய் ஈக்குவல் டு இது x³ - 1 ஹோல் பவர் 100. இது ஆக்சுவலாக டைரக்ட் மெத்தடில் செஞ்சுன்னா என்ன பண்ணிக்கலாம், டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 100 எங்கே வரும், முன்னாண்ட வரும். தென் x³ - 1 பவர் வந்து குறையும். ஒரு ஃபார்முலா என்ன, ஃபார்முலா இஸ் என் இன்ட்டு x⁻¹. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இது பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இன்ட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் இன்னர் ஃபங்க்ஷன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்னர் ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதுதான் இன்னர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இதை திரும்ப நீ என்ன பண்ணிக்கணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இது டைரெக்டாகவும் எழுதலாம். ஸோ 100 ⁻¹, இங்கே 99. இதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் என்ன, 3x² இல்லையா, ஏன்னா 3 சைடில் வரும். இந்த இதே ஃபார்முலா தான். ஸோ 3 × x³ - 1 என்ன ஆயிரும், 0 அப்படின்னு மாறிடும். ஸோ இதோட ஆன்சர் நீ எழுதலாம். இது வந்து டைரக்ட் மெத்தடு. இதுவே வந்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். இங்கே ஜஸ்ட்டு வகையிடுக அப்படின் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி போட்டாலும் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். இதுவே சப்ஸ்டியூஷன் மெத்தடில் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே என்ன பண்ணிக்கணும்னா, லெட் ஒய் ஈக்குவல் டு சாரி யூ ஈக்குவல் டு x³ - 1 வச்சுக்கணும். இம்மீடியட்டாக ஒய் ஈக்குவல் டு, இதை நம்ம என்னென்னு வச்சுருந்தோம், யூன்னு வச்சுருந்தோமா, அப்போ இங்கே என்ன வரும், பவர் 100. இதை நம்ம யூ அப்படின்னு வச்சுருந்தோம், தேர்ஃபோர் ஒய் ஈக்குவல் டு. ஸோ இங்கே இம்மீடியட்டாக டியூ பை இங்கே என்ன இருக்கோ அதுதான் எழுதணும். அதே மாதிரி இங்கே இந்த ஒய்யை வந்து நியூமரேட்டரில் எழுதிக்க, யூ வந்து டினாமினேட்டரில் எழுதிக்க. இதுக்கு அர்த்தம் என்னென்னா, டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு யூ அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ நம்ம இதை சைடில் கொண்டு வந்தால் என்ன ஆகும், 3x² இது என்ன ஆயிரும், 0. அதே மாதிரி இது சைடில் கொண்டு வந்தால் என்ன வரும், 100 × 99. ஃபார்முலா ஏற்கனவே சொல்லிவிட்டேன், n·x⁻¹. ஸோ இப்போ என்ன வேணும் நமக்கு ஃபார்முலா, டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிஒய் பை இங்கே டிஎக்ஸ் எழுதிக்க, டிஒய் பை டியூ இன்ட்டு டியூ பை டிஎக்ஸ். இது பழையபடி கேன்சல் ஆனால் இதுவே நமக்கு கிடைக்கும். டிஒய் பை டியூ என்ன, 100 × 99. தென் டியூ பை டிஎக்ஸ் என்ன, டியூ பை டிஎக்ஸ் இஸ் 3x². யூவை திரும்ப ரீப்ளேஸ் பண்ணு. ஸோ 100 வாட் இஸ் யூ, x³ - 1. இதை 3 மல்டிப்ளை பண்ணிக்க, அப்போ இங்கே என்ன வரும், 300 × x³ - 1 x². எக்ஸ்ட்ரா கூட ஃப்ரண்ட்டில் எழுதிக்கலாம். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ், ஸோ திஸ் ஒன் இஸ் ஓகே. அடுத்தது இதுவும் அதே மாதிரி தான். இங்கே f(x) கொடுத்துருக்கு, நீ f′(x) வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு மாதிரி இதை மேலே கொண்டு போய்க்கலாம். ஸோ f(x) ஈக்குவல் டு √(x²+x+1). இந்த கியூப் ரூட்டை நம்ம எப்படி மாற்றிட்டோம், ஹோல் பவர் −1/3. ஏன்னா டினாமினேட்டருக்கிறது நியூமரேட்டருக்கு போகிறப்ப என்ன ஆகும், மைனஸ் ஆயிரும். இப்போ சப்ஸ்டியூஷன் மெத்தட் படி டைரக்ட் மெத்தட்லேயும் பண்ணலாம், சப்ஸ்டியூஷன் மெத்தட்லேயும் பண்ணலாம். நம்ம யூ ஈக்குவல் டு x² + x+1 எடுத்துகிட்டு எப்போவுமே ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை நம்ம என்னென்னு எடுத்துக்குவோம், வி கன்சிடர் திஸ் அட் யூ. அப்போது f(x) இங்கே வந்து f(x)னு இருக்கா, ஸோ இது f(x) ஈக்குவல் டு −1/3. கொஸ்டின் கரெக்டாக எழுதிக்கணுமா, இது டைரக்ட் மெத்தட்லேயே உங்கள் எக்ஸாம்பிளில் போட்டிருக்கு. ஸோ அப்படியே நம்ம பண்ணிக்கலாம். அதுதான் ஆக்சுவலாக டைரக்ட் மெத்தட் தான் ஈஸி. அப்படியே டைரெக்டாக f′(x) ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, n·x⁻¹ இல்லையா. ஸோ ஈக்குவல் டு n·x²+x+1 −1 − 3 இங்கே −1 இன்ட்டு d/dx ஆஃப் இன்னர் ஃபங்க்ஷன். இன்னர் ஃபங்க்ஷன் எது, இந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதுதான் இன்னர் ஃபங்க்ஷன். ஸோ x²+x+1 ஸோ ஈக்குவல் டு −1/3 x²+x+1. இது இது எடுத்து என்ன வரும், −4/3. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணினா 2x, எக்ஸனோட டிஃப்ரென்சியேஷன் 1, 1 டிஃப்ரென்சியேஷன் 0. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் 2x + 1 தென் −1/3 x² + x + 1 ஹோல் பவர் −4/3.
ஸோ இது வந்து இந்த மைனஸ் எங்கே எழுதியிருக்கு, புக் ஆன்சரில் வந்து இது இந்த பக்கம் எழுதியிருக்கு, மைனஸ் 1/3 தென் 2x + 1. ஓகே.